உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. உலக ஓசோன் பாதுகாப்பு தினம் என்றாகும். புவி வெப்பமயமாதலால் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு மழை வீழ்ச்சியின் அளவும் குறைந்து 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் வறட்சி ஏற்படும் என அமெரிக்காவின் நியூயோர்க்கின் கார்னல் பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதே கருத்தை அரிசோனா பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் துறை விஞ்ஞானி ஜானதன் டி ஓவபேகும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த வறட்சி நிலையில் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதி, தென் ஐரோப்பா, ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதி, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய பிரதேசங்கள் வெகுவாக பாதிப்பை எதிர்நோக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 81 வயதாகும் கோடீஸ்வர முதியவர் ஒருவர் 24 வயதுடைய மாடல் அழகியை திருமணம் முடித்துள்ளார். இந்த சம்பவம் ஆஸ்திரியாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஜோடி 7 மாதங்களாக காதலித்து பின் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. செல்பி மூகம் உலகையே கவர்ந்து வரும் நிலையில் முதலாவது செல்பி புகைப்படம் 1850 ஆம் ஆண்டிலேயே எடுக்கப்பட்டுள்ளது. புகைப்படக் கலையின் தந்தை என்றழைக்கப்படும் ஆஸ்கார் ரெஜ்லேண்டர் தான் இவ்வாறு செல்பி எடுத்து அசத்தியுள்ளார். இவர் தயாரித்த ஆல்பம் ஒன்றிலிருந்து இந்த படம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செல்பி பிரித்தானியாவில் சுமார் 70,000 பவுண்டுகளுக்கு சமீபத்தில் ஏலம் போயுள்ளது. கூகுள் நிறுவனம் தனது ஆண்ட்ராய்டு 1 இயங்குதளத்தை கொண்ட முதலாவது ஸ்மார்ட் கைபேசியை இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளதாம். இந்த கைபேசிகள் 4.5 அங்குல அளவுடைய தொடுதிரையினையும் 1.3 GHz வேகத்தில் செயல்படும் ப்ராசஸர் மற்றும் 1 GB RAM நினைவகத்தையும் கொண்டுள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். 2016 உலகக்கண்ட 20-20 போட்டிகள் வரை பாகிஸ்தான் அணியின் 20-20 தலைவராக சயீத் ஆஃப்ரிடி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஃப்ரிடி பாகிஸ்தான் அணியின் 19 20-20 சர்வதேச போட்டிகளுக்கு தலைமை தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணிக்கான தலைமை பயிற்றுவிப்பாளர் இம்மாத இறுதிக்குள் நியமிக்கப்படுவார் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இந்த தேர்வுக்காக 15 விண்ணப்ப படிவங்களிலிருந்து தகுதியான 9 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனராம். இவர்களில் ஒருவர் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட உள்ளாராம். உலகம் சுற்றும் வர்ணம். சங்கரின் ஐதிரை படத்தின் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது. இதேவேளை ஐதிரை படத்தின் டீசரும் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த டீசர் யூடியூபில் வெளியாகி 12 மணி நேரத்தில் 1 மில்லியன் பார்வையாளர்கள் பார்வையிட்டுள்ளனர். இதுவரை பாடல் காட்சிகளில் மட்டும் தோன்றி வந்த பாடகரும் பாடலாசிரியருமான கானா பாலா நடிகராக அறிமுகமாகப் போகின்றார். நனையாதி மழையை என்ற திரைப்படத்தில் இவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகின்றாராம். இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. தமிழ் இசையே.